ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மகிமை ராஜா திருச்சபையின் அடியானும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசிகளும் ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே கிறிஸ்துமஸ் வாழ்த்துகளையும் புத்தாண்டின் வாழ்த்துகளையும் உங்களுக்கு தெரிவிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த ஆண்டிலே ஆண்டவராகிய தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தையினுடைய ஸ்திரியானவன், தன் கற்பத்தின் பிள்ளைக்கிறாங்க அவன், தன் பாலங்களை மறப்பாரோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னோம். அவர் வார்த்தையை, அவர் வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு நிறைவேற்றினார். இந்த கடந்து போன பதினாறாம் ஆண்டு மிகவும் வேதனை, புயல் காற்று, வெள்ளங்கள், பல பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியிலே கடந்து வந்தாலும் எங்களை, நம்மை, இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் அனைவரையும் அவர் தாயின் கருவிலிருந்து சுமப்பதை போல சுமந்து வந்து பாதுகாத்தார். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த ஆண்டிலே நாம் பட்ட துயரங்களுக்கு பதிலாக வருகிற ஆண்டு ஒரு வெளிச்சத்தின் ஆண்டாய், நன்மையின் ஆண்டாய், பாவத்திலிருந்து விடுதலையாகிற ஆண்டாய், சமாதானத்தின் ஆண்டாய், மகிமையாய் நம்மை வழிநடத்த ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நிச்சயமாகவே ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஏசாயா புஸ்தகம் 66:13 சொல்லுகிறது, ஒரு தாயினை தேற்றுவதைப் போல நான் உங்களை தேற்றுவேன், எருசலேமை தேற்றப்படுவேன் என்று சொன்ன தெய்வம் இதுவரையும் தேற்றி ஆற்றி அரங்கத்தில் வந்த அன்பதையும் இனி இருக்கிற காலங்களையும் ஆண்டுகளையும் நம் நிச்சயமாக உள்ளங்களில் அவர் ஏந்தி நம்ம சுமக்க நிச்சயமாக வல்லவராக இருக்கிறார். அநேக ஊழியர்காரர்களுக்கு பல நெருக்கங்கள் வந்தது, அநேக பிரச்சனைகள் வந்தது, ஆனாலும் கர்த்தர் அவர்களை பாதுகாத்து நடத்தினார். அநேக விசுவாசிகளுக்கு பிரச்சனைகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, பல நாடுகளிலே பல பிரச்சனைகள், பூகம்பங்கள், எவ்வளவோ துன்பங்கள், வெள்ளங்கள் வந்தது. ஆனாலும் ஆண்டவராகிய தேவன் நம்மை அவருடைய எல்லா கரங்களால் நம்மை மூடி மறைத்து அவருடைய அன்பின் சூழ்களால் நம்மை சூழல் கிருபையால் சூழ்ந்து கொண்டார். ஆகவே மகிமையான தேவன் இன்னும் வருகிற நாட்கள் நிச்சயமாகவே உங்களுக்கு ஆறுதலாக இருந்து உங்களை தேற்றி ஆற்றி அறிவிப்பார் என்ற விசுவாசத்தோடு நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் கடந்த நாட்களிலே நிறைவேறாத எண்ணங்கள், நிறைவேறாத காரியங்கள், உங்களுடைய திட்டங்கள், செயல்பாடுகள், மன விருப்பங்கள் வருகிற நாளில் நிச்சயமாகவே நடக்கும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 சொல்கிறது, உன் கிரியை இருக்கிறேன், உன கொஞ்சம் நாமத்தை மதியாமல் என் வசனத்தை கை கொண்டபடி